இல்ல தாத்தா சோப்புன்னு. ஓ அந்த சோப்புக்கு பேட்டியா? ஆமா சார். இருந்தால ஐயோ பாவம்னு வச்சிருக்கேன். ஆமா நான் கொஞ்ச நாளைக்கு வச்சிரு. எதுக்கு? அதுக்கு மேல வேண்டாம். அதுக்கு மேல வேண்டாமா? 65 க்கு மேல. 65 வரைக்குமா? ஆமா. உன்ன வச்சிருந்தாலும் விருத்தியா தான் இருக்கும். ரொம்ப விருத்தியா இருக்கும். காத்து வாங்க வந்தானா? ஆமா காத்து வாங்க வந்திருக்கான். சரி, இந்த ஒவ்வொரு படையும் படம் அப்படியே முன்ன விட்டு தள்ளி கொண்டு வந்து இவரை முன்னால விட்டு தள்ளி கொண்டு வந்துட்டு இங்க ஒவ்வொரு அடியும் அடிய பார்த்ததுல இரும்பு கொண்டு விழுந்த மாதிரி சும்மா தொபக்கு தொபக்கு தொபக்குன்னு கேக்கு. சரி, வாய் விட்டு கணக்கம் கணப்பாமல கணப்பாமல என்ன செய்ய வசத்து பாப்பைய அம்முட்டு யாரு விடை வெற்றி யாரு விடை தோல்வி? அம்மா முத்தாரம்மா படை வெற்றி. என் தாய் படை வெற்றி. தாய் படை வெற்றி. மகடன் படை படுதோல்வி படுதோல்வி படுதோல்வி. படுதோல்வி படுதோல்வி படுதோல்வி. தோந்து போனா? நினைத்தபடி மகடாசுரனை கொல்ல முடியாது. கொல்லவே முடியாது. இரவிலையும் சாக மாட்டான், பகலிலையும் சாக மாட்டான். ஆரித்தன் என்ற ஒரு சூரியன் கிழக்கை உரித்து மேற்கை அடைகின்றான். அடைகிறான். அடைந்தும் அடையாமல் இருக்கிற ஒரு மூந்தி கருக்கள் முச்சந்தி விளை இரணிய பொழுது இரணிய பொழுது நேரம் தவறக்கூடாது. கூடாது. ஆயிரம் கொண்டு கொல்லக்கூடாது. கொல்லவும் கூடாது. ரத்தம் கீழே விடக்கூடாது. ரத்தம் கீழே விடக்கூடாது. எப்படி கொல்வாயோ தெரியாது. தெரியாது. அம்மையானவள் நேரம் பார்த்தால் என் தாயான முத்தாரம்மாள் தாயான முத்தாரம்மாள் அந்த மகிடாசுரனை இரணிய பொழுதாதிலே இரணிய பொழுதாதிலே மகிடனையும் தான் பிடித்த மலத்தி நல்ல கிடத்தினாள் ¡Gracias!
அம்மா என்று அழைத்தார். இதுவரைக்கும் அடி அடி என்று கேட்டவன் இப்போது அம்மா என்று அழைத்தாய் எதற்காக? அம்மா என்று அழைத்தான் எதற்காக? தாயே என்னை கொல்லாதே. என்ன கொல்லாத தாயே? என் தொண்டையிலே ஒரு லிங்கம் இருக்கிறது. தொண்டையிலே ஒரு லிங்கம் ஒன்று இருக்கிறது. அது சிங்கமுக வாகனமாக உனக்கு அமர்ந்திருக்கும். சிங்கமுக வாகனமாக உனக்கு அமர்ந்திருக்கும். மகனை கொல்லாமல் கொல்லாமல் தரைக்கு ஏறி சவ்வாரி செய்வதற்கு ஏறி சவ்வாரி செய்வதற்கு சிங்கமுக வாகனத்தில் அமர்த்தி கொண்டு பலிப்பிடமாக காத்திருப்பேன். மகடனை கொல்லாமல் கொல்லாமல் எந்த ஆயான அம்மையானவள் நமக்கு கல்யாணம் என்று வருகிறாள். கல்யாணம் என்று வருகிறாள். கல்யாணத்தை முடித்தால் பார்வதி வாழவிட மாட்டாள். கல்யாணத்தை நிறுத்தினால் அட்டகாளி எட்டு பேர் நம்மளை பிச்சிருவா என்று ஆண்டவனாகப்பட்ட பகவான் பிரம்மனை வரவழைத்தார். பிரம்மனை வரவழைத்தார். நாகலோகம் சென்று வண்டுமலையிலே போய் வண்டுமலையிலே போய் எட்டு கருவண்டை பிடித்து வாடா மகரே என்றார். எட்டு கருவண்டை பிடித்து வாடா மகரே என்றார். பிடித்த எட்டு வண்டையும் பிள்ளையாக உருப்பிடித்தார். பிரம்மன் உருப்பிடித்தான். ஈசன் உயிர் கொடுத்தான். அழகாக எட்டு குழந்தைகளை கொண்டு போடுகிறார். எட்டு குழந்தைகளை கொண்டு போடுகிறார். அந்த அம்மையை எட்டு பேர் வரக்கூடிய பாறையிலே வரக்கூடிய பகவான் ஓடி வர அம்மா அம்மா மகிடரை கொன்று வந்தோம் மாலையிடணும். மகிடாசுரனை நீ கொல்லவில்லை. கொல்லலையே. தனக்கு ஏறி சவ்வாரி செய்வதற்கு சிங்கமுக வாகனமாகவே அமர்த்தி கொண்டு வந்திருக்கிறாய். சிங்கமுக வாகனமா அமர்த்தி கொண்டு வந்திருக்கிறாய். அதை பத்தி கூட பரவாயில்ல. என்ன காரணம்? ஒருவருக்கு கிடைக்கலாம் பிள்ளை, இரண்டு பேருக்கு கிடைக்கலாம். ஒருவருக்கு கிடைக்கலாம், ரெண்டு பேருக்கு கிடைக்கலாம். எப்படி எட்டு பேருக்கு பிள்ளை கிடைக்கும்? ஜாடிக்கு மூடி சேர்ந்த மாதிரி ஜப்பு ஜப்புன்னு சேர்ந்திருக்கடி. கண்ணு எறாய் போனவருக்கு கை குழந்தையோடு வந்த காரணத்தினாலே ஏமாத்தி போட்டார். முத்த கொடுத்து போங்க அனுப்பியிருக்காரு. இது நல்ல முத்தா, இது சொல்ல முத்தா, சொல்ல முத்தா, எதுக்கு ஆகாத முத்தா, ஆகாத முத்தா. சோரிச்சு பார்க்கணும், பரிசோதித்து பார்க்கணும். யாரு மேல சோதிச்சு பார்க்கலாம்? யாரு மேல சோதிக்கலாம்? வேற யாரு மேல? கொடுத்தாரே அந்த சிவன்.
அவன் தலையில அள்ளி போடு. பேச மாட்டார் அப்படியே வந்த ஆத்தா. முத நாள் காய்ச்சல், காய்ச்சல் ரெண்டா நாள் வாந்தி, வாந்தி எடுக்கு யாருக்கு? அவரு பகவானு. பார்த்த மூணா நாள் பேதி, பேதி முற காய்ச்சல், முற காய்ச்சல். நாலாவது நாள் நல்ல தெரிந்தது முத்து. நாலாவது நாள் நல்ல தெரியுது முத்து. என் ஆத்தா ஓடுகிறாய், என் அம்மை முத்தாரம் மகள், தாயான முத்தாரம் எப்படி ஓடுறா முத்தை, எப்படி ஓடுகிறா? ஒரு முத்து கையில் எடுத்த
பகவானுக்கு அங்கிருந்தெல்லாம் தடவிதான் பார்க்க. எங்க இருந்து? இல்ல தலையில இருந்து கீழே பார்த்து தடவுதான். முத்து இறங்கல இறங்கல அதான் பார்த்தேன். ஆமா கொஞ்ச நாள் ஜாயிண்ட்காரியும் முத்து இறக்கணும். எங்க? முத்து இறக்குனா சரி காமாட்ல இருந்துட்டு மேல பாத்து தடை இருக்கா பாதத்தி பாதத்துல கிடந்தது பூரா வாய்க்கு போயிட்டு வாய்க்கு போயிட்டா. சரி சரி ஓகே கீழே இருந்து மேல பாத்து வெட்டுட்டா. ஆமா சரி சரி அவ மெய் மறந்துட்டா அத்தான பாத்த உடனே அத்தானே அடே அப்பா வாசம் உள்ள அத்தா. யாரு யாரு? அவங்க வீட்டு அத்தான். ஓ அவன் வீட்டு அத்தான். சரி 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 என்ன பார்வதி ஆகாசமா வாரா ஆகாசமா வாரா பார்வதி. உங்க முத்தாரம்மா கோபத்துல இருக்கா? பொல்லாத கோபத்துல இருக்கா. நயந்தாவ பிறந்த மாறி சொல்லுதா? மாறி அம்மா என்ன சொன்னா? எடி எடி அண்ணா ஒருத்தி வாரா பாரு. புருஷருக்கு இறக்கப்பட்டாத எவளாவது என்னைக்குமே பொருதி பொருத்த தாய். அவ பொருதி பொருத்தவல்ல. அவ எளிமையா இருக்க நினைக்கியா? இல்லை இளந்த மனசுக்காரி. ஆமா இளந்த மனசு. அவ மட்டும் கோபத்துல உன் தலையில அள்ளி போட்டிருப்பா. அதனாலதான் நான் தாளகாரன பக்கத்திலேயே வச்சுக்கிடுவேன். எதுக்கு? அவ அள்ளி போடும் போது தட்டி விட சொல்லுங்க. அப்படியாடா சரி சரி. அம்மை உமையவள் ஓடி வருகிறாள். எங்க ஓடி வருகிறாள்? ஏ என் தங்கை முத்தாரம் இறக்கி கொடுதாயே என்ன என்னிலையும் பெரியவளா இருந்தாலும் என் மேல் புகழ்ந்து நீ ஒரு பாட்டு பாடு. அந்த பாட்டு என் மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா முத்த இறக்குவேன். மறுபடியும் அள்ளி வீசிடுவேன். சரி பாடுகிறாய். அப்படி நான் முத்த இறக்கி தந்தா இறக்கி தந்தா எனக்கு நீ என்ன தருவேன்? உனக்கு என்ன வேணும்? வேம்பா தலைத்து ஓங்கி வருவேன். பக்கமாக வருவேன். என்ன நீ கையில் வச்சு விளையாடலாம். உனக்கு அருள் வரும் போதெல்லாம் வச்சு விளையாடலாம். அருள் வரும்போது ஏ கொண்டாடா அப்படின்னு நீ ஏந்தணும். போட்டதுல முத்தை இறக்கி தந்துருவேன். புகழ்ந்து பாட்டு பாடு. புகழ்ந்து பாடு. அந்த பாட்டு எனக்கு மனசுக்கு பிடிக்கணும். மனசுக்கு பிடிக்கணும். பார்வரி பாடுகிறாய் முத்தாரம்மா கேட்கிறாள். முத்தாரம்மா வடக்கு முகமாக இருந்து கேட்கிறாள். வடக்கே பிறந்தவள் வடகையில் ஆண்டவள்.
அப்படி பாடு, அப்படியே பாடு, அப்படியே பாடு. போட்ட முத்தை இறக்கி தருவேன். ஆ, போட்ட முத்தை நான் இறக்கி தருவேன். முத்தாரம்மாளுக்கு பெரியவள் மூ உலகில் கிடையாது. இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. மூ உலகில் இல்லண்டா. மூ உலகில் இல்லண்டா. வா வா. கைலாசத்துக்கு வருகிறாள். எப்படி இறக்கினால் முத்தை முத்தாரம்மா அட்டகாளி எட்டு பேரும் வண்டிக்காரன், சாட்டைக்காரன், வைரவநாதன், வேர்வி புத்திரன், காத்த முத்து, கருப்பண்ணன், கட்டுடைய சட்டாமுனி, சட்டாமுனி, எட்டு குழந்தைகளுக்கு ஈசன் பேர் கொடுத்து நிலையம் அங்கிருந்து பயணமாக